ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஃபார்மசி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன டேப்லெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமோல்டிபைன் அண்ட் தென் அட்டினோலால் இந்த ரெண்டு காம்பினேஷன்லையும் தயாரிக்கப்பட்ட இந்த அமோடிப் ஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரகை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த அமோடிப் ஏடி அப்படின்னக்கூடிய டேப்லெட் வந்துட்டு யார் தயார் பண்ணுறாங்க அப்படின்னா, எஃப்டிசி லிமிடெட் தான் தயார் பண்ணிட்டு வராங்க. எவ்வளோ இதனோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப் டு 30 ருபீஸ் வரையும் இருக்கும். ஒரு சிப்பில் எவ்வளோ டேப்லெட்ஸ் இருக்கும் அப்படின்னா 14 டேப்லெட்ஸ் இருக்கும். 30 ருபீஸ் தான் அவரோட ஆவரேஜ் ரேட் வந்துட்டு வரும். இந்த ட்ரக்கில் வந்துட்டு என்ன கம்போசிஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அமோல்டிபைன் வந்துட்டு 5 mg, அட்டினோலால் வந்துட்டு 25 mg வந்துட்டு ஆட் பண்ண மாதிரி தான் இந்த அமோடெப் ஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய டேப்லெட்டை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த அமோல்டிபைன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கால்சியம் சேனல் பிளாக்கர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பாடியில் கால்சியம் சேனலை வந்துட்டு போயிட்டு பிளாக் பண்ணுறது மூலிமா நம்மளோட பிளட் வெசல்ஸை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிடும். அண்ட் தென் அட்டினோலால் வந்து 25 mg யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த அட்டினோலால் டேப்லெட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீட்டா பிளாக்கர் கேட்டகரியை சேர்ந்த ஒரு ட்ரக். எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ஹார்ட் ரேட் ஓவராக இருக்கும், ஸோ அதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த பீட்டா பிளாக்கரான அட்டினோலால். இந்த ரெண்டுக்கும் காம்போசிஷனில் தான் நம்மளுக்கு அமோடெப் ஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய டேப்லெட்டை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த அமோடெப் ஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய டேப்லெட் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, இது ஒரு பிபி டேப்லெட். சப்போஸ் வந்துட்டு யாருக்காச்சும் ஹை பிபி இருந்தது அப்படின்னா, அவங்களுடைய பிபியை வந்துட்டு லோயரிங் பண்ணுறதுக்காக, கம்மி பண்ணுறதுக்காக இந்த பிபி டேப்லெட்டை வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த டேப்லெட்டை வந்துட்டு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த டேப்லெட்டை நம்ம ஸ்வாலோ பண்ணி ஓரலாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம மென்னோ இல்லை அப்படின்னா உடைச்சோ க்ரஷ் பண்ணியோ நம்ம சாப்பிடவே கூடாது. இதை வந்துட்டு அப்படியே தான் நம்ம விழுங்கி சாப்பிடணும். இதை வந்துட்டு ஓவராக லாங் பீரியடாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. லாங் பீரியடாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிட்னி டேமேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, லிவரை வந்துட்டு டேமேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்துட்டு உங்களோட டாக்டர்ஸ் எவ்வளோ நாளுக்கு இந்த டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காரோ அவ்வளோ நாள் வரையினா இந்த டேப்லெட்டை வந்துட்டு எடுத்துக்கணும். இதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்பவே படபடப்பாக இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும், தலைவலிக்கும், ஸோ இந்த மாதிரியான காமன், நாய்ஸியாக வாமிட்டிங், ஸோ இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு காமன் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதை வந்துட்டு இந்த டேப்லெட்டை ப்ரெக்னென்ட் உமன் எடுத்துக்கக்கூடாது, லாக்டேக்டிங் மதர்ஸும் எடுத்துக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை உங்களோட குழந்தைக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈவன்தோ உங்களுக்கு வந்துட்டு பிபி அதிகமாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் உங்களோட டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த டேப்லெட்டை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஸோ அதுக்காக டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. நீங்களாம் போயிட்டு ஃபார்மசியில் போயிட்டு வாங்கி சாப்பிடாதீங்க. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் அஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.